ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. திருப்புகழ் திருத்தல உலாவிலே இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய தலம் திருவலஞ்சுழி. இத்தலத்து முருகனின் மீது மகர குண்டலம் மீதே என்று தொடங்கக்கூடிய ஒரு அழகான திருப்புகழ் பாடலை அருணகிரிநாதர் கொடுத்திருக்கிறார். இந்த பெயரை பாருங்கள், வலஞ்சுழி. வளம் சுழி என்றால் வளமாக சுழிப்பது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த தலத்துக்கு ஏன் இந்த பெயர் வந்தது? இது காவிரி கரையில் இருக்கக்கூடிய ஒரு தலம். ஆறுகளுக்கு ஒரு பண்பு உண்டு, எப்போதும் அது நேராக பாயாது, சில இடங்களிலே அது சுழித்து கொண்டு பாய்வதென்பது ஒரு ஆறினுடைய புவியியல் தன்மை. அப்போ காவேரி ஒரு முறை என்ன ஆனதாம், வளமாக சுழித்து கொண்டு ஓடியதாம். அப்படி ஓடுகிற போது அந்த இடத்திலிருந்து ஆதிசேடன் வெளியே பாதாளத்திலிருந்து மேலே வந்தானாம். நமக்கு புராணத்தில் ஒவ்வொருத்தர் எங்கெங்கே இருப்பாங்க அப்படின்னு ஒரு செய்தி உண்டு. யார் யார் எங்கெங்கே இருப்பாங்க? பிரம்மன் வந்து பிரம்மலோகத்தில் இருப்பார், விஷ்ணு வந்து பார்க்கடலில் இருப்பார், சிவபெருமான் வந்து இமயமலையில் இருப்பாருன்னு ஒவ்வொருத்தர் எங்கெங்கே இருப்பாங்கன்னு நம்ம ஒரு கதை சொல்கிறது உண்டு. அப்படி ஆதிசேடன் எங்கே இருப்பாருன்னா பாதாள லோகத்தில் ஆதிசேடன் இருப்பார் அப்படின்னு ஒரு செய்தி உண்டு. சில பாடல்களில் கூட முருகன் எரிந்த வேலினுடைய அந்த ஆற்றலை பார்த்து பாதாளத்தில் இருக்கிற ஆதிசேடன் அடுங்கினாரெலாம் சில பாட்டு நம்ம அருணகிரிநாதர் எழுதியிருக்கார். அப்போ இந்த பாதாளத்தில் இருந்த ஆதிசேடன் எதர்ச்சியாக உள்ளிருந்து மேலே வந்ததால் என்ன ஆகிடுச்சா, ஒரு பெரிய பள்ளம் விழுந்து காவிரி ஆறு முழுக்க பாதாளத்துக்குள்ளே போயிடுச்சான், மேலே இல்லாமல் போயிடுச்சான். அப்போ அந்த நாட்டை ஆண்ட சோழ மன்னன் பேர் சொல்லலைன்னா, இது வந்து புராண கதைகள் தான், கர்ண பரம்பரை செவி வழியாக பேசப்படுகிற கதை. அப்போ அந்த சோழ மன்னன் என்ன செய்கிறாரு, காவிரி ஆறு இல்லைனா இந்த தேசமே வறண்டு போயிடுமேன்னு இறைவன்கிட்ட போய் வேண்டார். அப்போ இறைவன் சொல்கிறார், ஒரு தேர்ந்த தவம் செய்கிற மகரிஷி அந்த பாதாளத்துக்குள் விழுந்து தன் உயிரை கொடுத்தால் மீண்டும் நதி மேலே வரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ யாரிடம் போவதுன்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கிற போது தான் நம்ம ஏற்கனவே இந்த ஏரண்டம் அப்படிங்கிற ஒரு முனிவரை பற்றி வேறொரு தலத்திலே பார்த்துருந்தோம். அந்த ஏரண்ட முனிவர் அந்த கொட்டையூர் என்கிற தலம், அந்த தலத்துக்கு அந்த பெயர் வந்ததற்கு காரணம் ஆமணக்கு செடி என்று சொன்னோம். ஆமணக்கு செடிக்கு இன்னொரு பெயர் தான் ஏரண்டம். அப்போ அந்த செடியின் கீழே தவம் செய்ததால் அந்த முனிவருக்கு ஏரண்ட முனிவர் அப்படின்னு பெயர். அவரிடம் போய் சோழ மன்னன் கேட்ட உடனே அவர் சொல்கிறார், உலக நன்மைக்காக என் உயிர் பெரிய பொருட்டல்லன்னு சொல்லி அந்த விழுந்த குழிக்குள்ளே இவர் போய் விழுகிறார். விழுந்தவுடன் காவேரி ஆறு மேலே வருகிறது அப்படிங்கிறது இந்த தலத்தினுடைய வரலாறாக நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் இந்த சிவத்தலத்து விநாயகர் பார்த்தால் வளஞ்சுழியில் இருப்பார். இந்த விநாயகருக்கு வெள்ள விநாயகர்னு பேர். ஏன் அப்படின்னா விநாயகர்னாலே கருப்பாக தானே இருப்பார், கல்லுனாலே கருப்பாக தானே இருக்கும், ஆனால் இவர் அப்படி இருக்க மாட்டார். அதற்கும் ஒரு காரணம் சொல்கிறார்கள். இந்த பார்க்கடலை கடைந்த போது எதை செய்தாலும் பிள்ளையார் சுழி போட்டு தொடங்க வேண்டும்ங்கிற மாதிரி விநாயகரை வழிபடணும், ஆனால் இவங்க அதை செய்யலை. அதனால் விநாயகர் கோபம் கொண்டு பார்க்கடலை கடைய முடியாமல் அதற்கு சில இடையூறு செய்ததாக சொல்வார்கள். அப்போ அதனால் எல்லாரும் விநாயகரை வேண்ட என்ன பண்ணாங்களாம், அந்த நேரத்துக்கு எங்கே போய் விநாயகரை வணங்குறது, எதை பிடித்து வைத்தாலும் அது விநாயகர் இல்லையா, மஞ்சளை பிடித்தாலும் விநாயகர் தான், சாணத்தை பிடித்தாலும் விநாயகர் தான். அப்போ தேவர்கள் என்ன செய்கிறாங்க, கடலில் கடைய நுரை வரும் இல்லையா, அந்த நுரையை எடுத்து விநாயகராக உருவம் செஞ்சு வழிபட்டார்களாம். அதனால தான் இங்கே இருக்கிற விநாயகர் வெள்ளையாக இருப்பார், அபிஷேகங்கள் நடக்காது, தொடவே மாட்டார்களாம், வெறும் புணுகு சாத்துவது மட்டும்தான் வழக்கமாம். அதனால் இங்கே முருகனை தரிசிக்கிற போது கொஞ்சம் சிறப்பு வாய்ந்த அவர் அண்ணனையும் தரிசித்து விட்டால் இந்த தலம் கொஞ்சம் முழுமை பெறும். இந்த தலத்து முருகனை பாடுகிற போது இராமாயணத்தினுடைய அனுமனினுடைய காட்சிகளை அருணகிரிநாதர் பதிவு செய்கிறார். ராமன் எப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் வாய்ந்தவன் என்பது நமக்கு தெரியும். அது எப்படி என்பதை பல பாடல்களிலே அருணகிரிநாதர் சொல்லுவதையும் நாம் பார்த்தோம். இந்த இடத்திலே ஒரு செய்தியை சொல்லுகிறார், அனுமனோடே 70 வெள்ளம் கவிசேன சேவித்தன்னு சொல்வார். அனுமன் மட்டும் இல்லாமல் 70 வெள்ளம். வெள்ளம்னா நம்ம பொதுவாக ஆற்றுல வர வெள்ளம்னு நினைக்கக்கூடாது, தமிழில் எண் கணக்குக்கு வெள்ளம்னு ஒரு கணக்கு உண்டு. கோடி, லட்சம் அப்படிங்கிற மாதிரி வெள்ளம் அப்படிங்கிறது இத்தனை அப்படிங்கிற ஒரு அளவு, அது ஒரு லட்சம் மாதிரியான ஒரு அளவு அது. அப்போ இந்த 70 வெள்ள சேனைன்னு கம்பராமாயணத்திலையும் இதை சொல்லியிருப்பார். நம்ம அருணகிரிநாதருடைய அறிவை நம்ம அருள்ல, அது இறைவன் கொடுத்த ஒரு அருள் அறிவு இல்லை அது. அதனால தான் நம்ம ஒரு பாடலில் கொடி என்னன்னு கூட நுணுக்கமாக சொன்னாருன்னு பார்த்தோம். இந்த பாடலில் பாருங்கள், எத்தனை வானர சேனையோடு ராமன் போனார் அப்படிங்கிறது நம்ம ராமாயணத்தை தான் போய் பார்க்க முடியும். ஆனால் இந்த பாட்டில் 70 வெள்ள சேனையோடு ராமன் போனாங்கிற செய்தியை அருணகிரிநாதர் பதிவு செய்திருப்பது ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை ராமாயணத்திலிருந்து நாம் பார்ப்பதாக இருக்கிறது. இந்த 70 சேனை வெள்ளையும் இந்த அனுமனும்
ஒன்றாக சேர்ந்து வழிபடக்கூடிய மிகப்பெரிய தோள்வலி கொண்டவனாக ராமன் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எப்பவுமே ஒருவருடைய வீரத்தை தனித்து சொல்கிறதை விட ஒரு 1000 வீரர்கள் ஒன்றாக சேர்ந்து கைகூப்பி வணங்குறாங்கன்னா ராமன் எவ்வளோ பெரிய வீரனாக இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கணும்ல. அப்படி அனுமனும் இந்த வெள்ள சேனைகளும் வணங்கக்கூடிய ராமனான திருமாலினுடைய மருமகனே என்று சொல்லி அப்புறம் முடிக்கிறார். யாரெல்லாம் முருகனை வழிபடுகிறார்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு இந்த பாடலை முடிக்கிறார்கள். தேவர்கள், பகீரதன் முதலான அடியவர்கள் ஒன்று, ரெண்டாவது ஒளி பொருந்திய அடியர்கள். இந்த ஒளி பொருந்தியங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஆன்மீகத்தில் ஒளி தேகம் அப்படிங்கிறது சிலர் மட்டுமே சாத்தியமாக்கி கொடுத்துருக்கிறார்கள். ரொம்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வள்ளலார் ஒளி தேகம் அடைந்தார். அதற்கு முன்னாடி போனீங்கன்னா மாணிக்க வாசகர் ஒளியாக ஜோதியில் கலந்தார்னு சொல்லுவாங்க. ஆண்டாளும் கூட ஜோதியில் ஐக்கியமானார்னு உண்டு அவருடைய திருமண காட்சியை சொல்லுகிற போது. அப்போ இந்த ஒளி தேகம் அடைகிறது ஆன்மீகத்தில் ஒரு நிலை. அப்படி ஒளி தேகம் அடைந்தவர்கள் அதனோடு சிவசம்பந்தமான கிரியைகளை செய்கிறவர்கள். இந்த கிரியைங்கிறது ஆன்மீகத்தினுடைய ஒரு படி. சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த நாலும் ஒரு படி. இதில் எது உயர்ந்தது தாழ்ந்ததெல்லாம் இல்லவே இல்லை. ஒன்றுக்கும் ஒரு முதல் படி ஏறாமல் மூணாவது படி ஏற முடியுமா? இது ஒன்றுன்னும் ஒரு படி. உடலால் இறைவனை தொழுது திருப்பணி செய்து நல்ல காரியங்களை உழைத்து இறைவனுக்கு தொண்டு செய்தால் அது சரியை. மலர்களை கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை பூஜித்தால் அதற்கு பெயர் கிரியை. இல்லை, உடலை யோக நெறிக்குள்ளே கட்டுப்படுத்தி மனங்களை ஒருமைப்படுத்தி இறைவனை அடைந்தால் அதற்கு யோகம். அறிவால் ஞானத்தால் இறைவனை அடைந்தால் அதற்கு ஞானம். இதுதான் நம்ம ஆன்மீகம் சொன்னது. இதில் இறைவனை கிரியையால் வழிபட்டவர்கள் மௌனிகள். ரொம்ப நிறைய பேசுகிறவங்களை விட ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடியவர்கள்லாம் இன்னும் இறைவன்கிட்ட சீக்கிரமாக போகலாம். ஏன்னா அமைதி எங்கு வருகிறதோ அங்கு ஞானம் தானாக வரும். இப்படிப்பட்டவர்களெல்லாம் வணங்கக்கூடிய இறைவா என்று சொல்லி முடித்திருக்கிறார். அவர்களோடு சேர்ந்து நாமும் அவரை வணங்க வேண்டும் என்பதுதான் அருணகிரிநாதருடைய ஆசையும் கூட. இந்த அழகான பாடலுடைய பொருளை கேட்டோம். இப்பொழுது இசையாக கேட்டு மகிழலாம். மகர குண்டல நீதே மூதுவ மகர குண்டல நீதே மூதுவ வருண பங்கய மோபூமோதையில் மருவு செங்கழு யாரின் தப்பே தாதே போல்
Bye.